வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கே ரோஹரா இன்று ஒரு அற்புதமான ஒரு திருநாள் வாழும் தெய்வமாக எல்லோருக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவர்பிரான் இன்று சமாதி ஏற்ற குரு பூஜை திருநாள் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் இந்து சமய கலாச்சாரத்தில் நட்சத்திரங்கள் என்பது மிக முக்கியமானது நம்மளுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஐப்பசி மாதம் வருகின்ற உத்தரட்டாதி நட்சத்திரத்தன்று நமது பசும்பொன் தேவர் சமாதி கொண்டருளினார்கள் எந்த நட்சத்திரத்தில் சமாதி ஏற்றருளினார்களோ அந்த நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடத்துவது என்பது நமது சம்பிரதாய நம்ம தார்மீக மரபு தமிழ் வழி வழிபாட்டு முறை அதை தான் வள்ளலாருக்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் அதுபோல் சைவ மடங்களில் சமாதி எடுத்தவர்கள் அந்த அந்த சமாதி குரு பூஜையை பண்ணுவார்கள் அது சைவ முறையிலும் சரி வேதாந்த மரபுலையும் சரி இன்றைக்கு வேதாந்த மடங்கள் நூற்றுக்கணக்கான மடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது எல்லா இடங்கள்லையும் குரு பூஜை நடைபெறுகிறது அதுபோல் திருவாடுதுறை தருமபுரம் திருப்பனந்தாள் மதுரை இது போன்ற ஆதீனங்கள்லேயும் முதல் ஆதீன முதல்வராக இருப்பவர்கள் சமாதி ஏற்றருடைய அந்த நட்சத்திரத்தன்று சிறப்பான வகையிலே குரு பூஜை நடத்துவார்கள் இந்த குரு பூஜை என்பது குருவாக யார் இருந்தார்களோ அவர்களுக்கு நடத்துவது தான் குரு பூஜை ஆன்மீக ரீதியில் சமுதாயத்துக்கு வழிகாட்டுறது அதுபோல் தேசபக்தியை வளர்ப்பதற்காக அந்த வழிகாட்டுதலை செய்வது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்ய செய்யக்கூடிய தியாக புருஷர்களுக்காக நடத்தக்கூடியது குரு பூஜை குருவுக்கு நடத்துவது குரு பூஜை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த சுலோகத்தை சொல்லுவாங்க பிரம்மா குருவே பிரம்மாவாக இருக்கிறார் குருவே விஷ்ணுவாகவும் இருக்கிறார் குருவே சிவனாகவும் இருக்கிறார் அந்த இறைவன் தன்னுடைய ஆற்றலை யார் மூலமாவது வெளிப்படுத்த வேண்டும் எப்படி மின்சாரம் பல்ப்பு மூலமாக வெளிப்படுது அதே மின்சாரம் காற்றாடி மூலமாக வெளிப்படுது அந்த வெளிப்படுத்துகின்ற பொருளோடைய வச்சு தான் நம்ம அனுபவிக்கிறோம் மின்சாரத்தை அனுபவிக்கிறோம் அதுபோல் இறை ஆற்றலானது குருமார்கள் மூலமாக வெளிப்படுவதாக ஐதீகம் மின்சாரம் எப்படி பல்ப்லேயும் காத்து காத்தாடிலேயும் வெளிப்படுதோ அதுபோல் இறை சக்தியாகிய பரம்பரைய சக்தியானது குருமார்கள் வழியாக வெளிப்படுவதாக ஐதீகம் அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாத்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா இப்படி குரு வழிபாட்டுக்கு இந்த நாடு புறா ஒரே மாதிரியான வழிபாடு தான் மொழி தான் வேறு வேறு இருக்குமே தவிர வழிபாட்டால் இந்த தேசம் ஒன்றாகத்தான் இருக்குது அதே போல் நம்மளது பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் கட்டி காப்பதற்காக தன் வாழ்க்கையே முழுமையாக சமர்ப்பணம் செய்தவர்கள் தேவர்புராணவர்கள் அவருக்கு இந்த ஐப்பசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தன்றைக்கு அந்த நட்சத்திர மண்டலத்திலேருந்து தான் எந்த இடத்துல அந்த தூள சரீரத்தை விட்டுருக்கிறோமோ அந்த தூள சரீரத்திற்கு வணங்கு வருபவர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக வருவதாக இதிகம் அதனால தான் அவருக்கு அபிஷேகங்கள் செய்து வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவருடைய அருளை பெறுவோம் அவருடைய சிந்தனையைப் போல இந்த தேசமும் தெய்வீகமும் இறையும் நம்மளுடைய இரு கண்களாக நாம் போற்றி வணங்க வேண்டும் நாம் தேவருக்காக பாத்தியப்பட்டவர்கள்னா அவருடைய குணாதிசயங்களை பெற்றவராக இருக்க வேண்டும் இங்கே வாழ்க ஒளிக இந்த கோஷத்துக்கெல்லாம் வேலை இல்லை ஒரு நல்ல குருமாரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த குருமாருடைய வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்போ அந்த குருவுக்கு மரியாதை அப்படி இன்றைக்கு தேவர் அவர்கள் குருவாக இருந்து இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லோருக்கும் ஆன்ம பலத்தையும் நல்ல ஒரு சத்திரிய பலத்தையும் கொடுத்து இந்த தேசத்தையும் தர்மத்தையும் பாதுகாப்பதற்காக அவர் தன்னுடைய அருளை வாரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நேரத்திலே கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இந்த வாய்ப்பை தந்த நம்ம தேவர் மீடியா அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நன்றி